அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேடையில் டிரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அவர் கீழே குனிந்து கொண்டார். பாதுகாப்பு வீரர்கள் உடனடியாக டிரம்பை சூழ்ந்து கொண்டனர். அவர் காதிலிருந்து ரத்தம் வழிந்தோடியதால் வேக வேகமாக அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார். டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதும் பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய பதில் தாக்குதலில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பொதுவெளியில் பேசிக் கொண்டிருந்தபோது நடந்த துப்பாக்கிச்சூட்டில் டிரம்பின் காதில் காயம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரச்சார கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் ஒருபோதும் இடம் கிடையாது என தெரிவித்த அவர் தனது பிரச்சார பயணங்கள் அனைத்தையும் ரத்து செய்தார். மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா, டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 4 ஆண்டுகளில் நாட்டில் 8 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மும்பையில் 29,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி மும்பையை உலகளாவிய ஃபின்டெக் தலைநகரமாக மாற்றுவதுதான் தனது நோக்கம் என கூறினார். நாடு முழுவதும் நடைபெற்ற 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேற்கு வங்கத்தில் 4 தொகுதிகளில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நிலையில் 2 தொகுதிகளில் பாஜகவும் 1 தொகுதியில் சுயேட்சை வேட்பாளரும் வெற்றி பெற்றனர். தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா 2024 அமலுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியான அறிக்கையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகளை தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திடும் வகையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவிற்கு கடந்த 11 தேதி ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 124,053 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி அன்புமணி 56,296 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா 10,602 வாக்குகளும் பெற்று தோல்வியடைந்தனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மதிக்காத மக்கள் வீணர்களை விரட்டியடித்து விட்டதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்துள்ள மக்கள் நலத்திட்டங்களால் மக்களிடையே வரவேற்பை பெற்றதன் மூலம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதாக திமுக பெருமிதம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களால் அனைவரும் பயனடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் 8,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் நிறைவேற்றியும் மதுரையில் அதிமுக 3வது இடத்திற்கு சென்றது ஏன் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜுவிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு செல்லூர் ராஜு பதிலேதும் கூறாமல் அமைதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இடைத்தேர்தல் முடிவுதான் தமிழ்நாட்டு மக்களின் முடிவு என நினைப்பது தவறு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதன்முறையாக இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சிகள் இணைந்து களப்பணியாற்றி இருப்பதாகவும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு 100 நாள் வேலை திட்டத்திற்கு போதிய நிதியை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்வதில்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய அவர், விடுபட்ட தகுதியுள்ள மகளிருக்கு உரிமைத் தொகை விரைவில் கிடைக்கும் என்றார். எதிரியான அதிமுகவினரே பணத்தை வாங்கிக் கொண்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், பணம், பரிசு பொருட்கள் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி திமுக பெற்ற வெற்றி உண்மையான வெற்றி இல்லை என்றார்.
அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தாலும் அவர்களின் வாக்கு திமுக கூட்டணிக்கு கிடைத்திருப்பதாக அதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்தார். திருச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டையில் நடைபெற்ற நன்றி தெரிவிப்பு கூட்டத்திற்கு முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என நாடாளுமன்றத்தில் பேசி உள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களின் கேந்திர நிலையமாக மாறிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டினார். மதுரை சோழவந்தானில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழகத்தில் நடைபெறும் கொலை கொள்ளை சம்பவங்களை போலீசாரால் தடுக்க முடியும் என்றும், மதுரையில் மூதாட்டிகளை குறிவைத்து கொலை நடந்திருப்பதால் மக்கள் அச்சமடைந்திருப்பதாக தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களிடம் மூன்றாவது நாளாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 11 பேரை 5 நாள் காவலில் எடுத்த போலீசார், அவர்கள் யார், யாருடன் செல்போனில் பேசியுள்ளனர் என்பது குறித்தும் அவர்களின் வங்கி பணம் பரிமாற்றம் பற்றியும் விசாரணை நடத்தினர். ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்களை பழிவாங்கும் எண்ணத்துடன் மத்திய அரசு செயல்படுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே போதுமானதாக இல்லை என தெரிவித்தார். வறுமை ஒழிப்பில் தமிழகம் 92 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருப்பதாக நிதி ஆயோக் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சியின் இலக்குகளை பொறுத்தவரை 78 புள்ளிகளுடன் தமிழகம் 3 இடத்தை பிடித்திருப்பதாகவும், இது கடந்த 2020-21 ஆண்டை விட 4 புள்ளிகள் அதிகம் எனவும் கூறப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் நான் இன்டர்லாக் சிக்னல் பணிகள் காரணமாக வரும் 23 தேதி முதல் ஆகஸ்ட் 17 தேதி வரை பல ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. தாம்பரம் செங்கோட்டை விரைவு ரயில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும், வைகை மற்றும் பல்லவன் அதிவிரைவு ரயில்கள் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இன்று சென்னை பீச் ஸ்டேஷன் முதல் எழும்பூர் ரயில் நிலையம் வரை கட் சர்வீஸ் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கும் பூங்கா ரயில் நிலையத்திற்கும் இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதனால் பயணிகளின் நலன் கருதி இன்று பீச் ஸ்டேஷன் முதல் எழும்பூர் வரை கட் சர்வீஸ் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. சென்னையிலிருந்து சென்ற நெல்லை அதிவிரைவு ரயிலில் தொடர் மழையின் காரணமாக ஏசி பெட்டிக்குள் மழைநீர் ஒழுகும் வீடியோ வைரலாகி வருகிறது. அதிவிரைவு ரயில் நெல்லைக்கு சென்று கொண்டிருந்த போது கனமழையின் காரணமாக ஏசி பெட்டி ஒன்றில் மழைநீர் சொட்டியதால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதுடன் ஏசியும் பழுதடைந்ததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானதாக கூறப்படுகிறது. மும்பையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தொழிலதிபர் முகேஷ் அம்பானியில் வரவேற்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு புதுமண தம்பதியரை வாழ்த்தினார். அப்போது ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் தம்பதி பிரதமரின் கால்களை தொட்டு வணங்கின. பின்னர் உடனிருந்த மணமக்களின் பெற்றோர்களிடமும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் அனைத்து அதிகாரங்களையும் பறித்ததன் மூலம் அங்குள்ள மக்களின் வாழ்க்கையை மத்திய அரசு நரகமாக்கிவிட்டதாக முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முஃப்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை மத்திய அரசு நகராட்சியாக மாற்ற விரும்புவதாக கடுமையாக சாடியுள்ளார். காவிரி ஆற்றிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 20,547 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. 20,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் அருகே மழைநீரை சேமிப்பதற்காக குழி வெட்டும்போது கிடைத்த குடத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் இருந்ததால் தொழிலாளர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். குடத்தில் வெடிகுண்டு இருக்குமோ என நினைத்து பெண் தொழிலாளர்கள் அதை தூக்கி வீசிய போதுதான் அதற்குள் முத்துமணி, கம்மல் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அதனை கைப்பற்றினர்.
இமாச்சல் பிரதேசத்தின் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் பாஜக 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 40 பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 28 அதிகரித்திருக்கிறது. வரலாற்றில் முதல் முறையாக இமாச்சல் சட்டப்பேரவையில் 1 சுயேட்சை எம்எல்ஏ கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸாம் வெள்ள பாதிப்புகளில் சிக்கி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 91 அதிகரித்திருக்கிறது. அஸ்ஸாமில் கடந்த மாதத்திலிருந்து பருவமழை பெய்து வருகிறது. இதனால் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காசிரங்கா தேசிய பூங்காவில் இதுவரை 10 காண்டா மிருகங்கள் உட்பட 180 வன விலங்குகள் இறந்திருப்பதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குஜராத்தின் வல்சாத் பகுதியில் கனமழை காரணமாக சாலையில் குளம் போல தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சாலையில் 6 போல பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் இரவில் வெளுத்து வாங்கிய பலத்த மழையினால் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கியது. நகரின் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் தேங்கி மக்கள் பாதிப்புக்குள்ளான நிலையில் மேற்கு எக்ஸ்பிரஸ் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூர் மழை வெள்ளத்தில் சிக்கிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஸ்ட்ரெச்சரில் அமர வைத்து அழைத்துச் செல்லப்பட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கொட்டி தீர்த்த கனமழையால் கல்லூரியை வெள்ளம் சூழ்ந்து கொண்ட நிலையில் ஊழியர்கள் சிலர் கல்லூரி முதல்வர் ராஜேஷ்குமாரை ஸ்ட்ரெச்சர் மூலம் வெளியே அழைத்துச் சென்றனர். ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதியான தோடா மாவட்டத்தில் பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் மினி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பலர் படுகாயமடைந்த நிலையில் இருவர் உயிரிழந்தனர். மலேசாவிலிருந்து தாத்ரி நோக்கி சென்று கொண்டிருந்த மினி பேருந்து சாலையை விட்டு விலகி 200 பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து ஒன்றாக இணைந்து பணியாற்றும் பாரம்பரியம் இந்தியாவில் உள்ளது என நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்யா சென் தெரிவித்துள்ளார். மேலும் உஸ்தாத் அலி அக்பர் கான் மற்றும் பண்டித் ரவிசங்கர் ஆகியோரை அவர்களின் மத அடையாளங்களைக் கொண்டு நாம் வேறுபடுத்த முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். திரிபுரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அக்கட்சியின் சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று பந்த் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 8 பஞ்சாயத்து தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராஜ்நகரில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட படல் ஷில் என்பவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். கவி பேரரசு வைரமுத்து தனது 72 பிறந்த நாளை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கெங்குவார்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் குடும்பத்துடன் கேக் வெட்டியும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியும் கொண்டாடினார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளிட்டோர் பூங்கொத்து வழங்கியும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தூத்துக்குடி நசரத்தைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவரின் 100 பிறந்த நாளை அவரிடம் படித்த மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினர் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் ஆசிரியையாக பணியாற்றி 40 முன்பு ஓய்வு பெற்ற கிரேனாப் என்பவரின் 100 பிறந்த நாளை அவரது உறவினர்கள் பாளையங்கோட்டையில் கேக் வெட்டி கொண்டாடினர். தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதி ஒரு காலம் நீதியாக கருதப்படாது என சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி மகாதேவன் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் புதிதாக 7 நீதிமன்றங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், நீதிமன்றத்தை நாடி வரும் சாதாரண மக்களுக்கு உடனடியாக நீதி கிடைத்தால்தான் உண்மையான நோக்கம் நிறைவேறும் என கூறினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மருங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணியின் போது பச்சை நிறத்திலான கண்ணாடி மணி ஒன்றினை தொல்லியல் துறையினர் கண்டுபிடித்தனர். மருங்கூர் பகுதியில் அகழாய்வு பணியில் ஈடுபட்டிருந்த போது 12.5 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட 0.45 கிராம் எடையுள்ள உருளை வடிவிலான கண்ணாடி மணி கிடைத்ததாக அவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியதால் சில இடங்களில் சாலையில் மழைநீர் தேங்கியதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இருப்பினும் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
சென்னை அடுத்த ஆவடியில் உள்ள ரெமி திரையரங்கில் கெட்டுப்போன பப்ஸ் மற்றும் பாப்கார்ன் விற்பனை செய்யப்பட்டதாக கூறி வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம் செய்ததால் அங்கு திரையிடப்பட்ட இந்தியன் 2 படம் பாதியில் நிறுத்தப்பட்டது. அரவிந்த்ராஜ் என்பவர் அங்கு விற்பனை செய்யப்பட்ட சீஸ் பாப்கார்னை குடும்பத்துடன் வாங்கி சாப்பிட முற்பட்ட போது துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே திருமணமான இளம்பெண் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் கை குழந்தையுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன கோணார்பட்டியைச் சேர்ந்த விண்மதி திருமணமாகி 3 மாத பெண் குழந்தை உள்ள நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே டாடா ஏ சரக்கு வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 வயது சிறுவன் உயிரிழந்தான். லட்சுமாபுரம் அருகே சென்று கொண்டிருந்த டாடா ஏ சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியதில் காரில் பயணம் செய்த சிறுவன் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை திருமங்கலத்தில் பைக்கிலிருந்து தவறி கீழே விழுந்த இளம்பெண் மீது லாரி ஏறி இறங்கியதில் அவர் உயிரிழந்தார். ICF பகுதியைச் சேர்ந்த எம்காம் பட்டதாரியான ஹேமமாலினி என்பவர் தனது சகோதரருடன் அம்பத்தூரில் நடைபெற்ற தனது தோழியின் திருமண விழாவில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய போது மழையின் காரணமாக சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் பைக் இறங்கியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் குடியிருப்பு வாசிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறும் அப்பகுதி மக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே திருமண வரவேற்பு நிகழ்வில் உணவு அருந்திய 40 மேற்பட்டோருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதனால் அவர்கள் காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவக் குழுவினர் வீடு வீடாக சென்று சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கேஸ் பைப் லைன் சேதமடைந்து தீ விபத்து ஏற்பட்டது. படூர் ஊராட்சியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடக்கிறது. பொக்லைன் இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டிய போது அங்கு புதைக்கப்பட்டிருந்த கேஸ் பைப் லைன் சேதமடைந்தது. இதனால் கேஸ் வெடித்து தீப்பிடித்ததில் அருகில் இருந்த கருப்பட்டி டீ கடை எரிந்து சாம்பலானது. மதுவிலக்கு சட்டத்தில் கைது செய்யப்படுபவர்களின் வங்கிக் கணக்குகளை உடனடியாக முடக்க வேண்டும் என வடக்கு மண்டல IG அஸ்வா கார்க் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக பதவியேற்ற அவர் முதற்கட்டமாக செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் ஆய்வு செய்த போது வட மாவட்டங்களில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தில் போதைப்பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்படும் நபர்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படுவர் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கஞ்சா விற்பனை செய்து கைதாகும் நபர்களுக்கு துணை போவோர் மீதும் கிராம பஞ்சாயத்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் இதுகுறித்து ஒலிபெருக்கி மூலமும் தண்டோரா போட்டும் எச்சரிக்கை விடுப்பது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பொள்ளாச்சியில் திமுகவினர் வித்தியாசமான முறையில் அந்த வெற்றியை கொண்டாடினர். அப்போது திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவின் சின்னமான மாம்பழத்தை சாலையில் பிழிந்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களின் வெற்றியை கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் உள்ள அகஸ்தியர் புறம் வனப்பகுதியிலிருந்து மரங்களை வெட்டி லாரிகளில் கடத்தப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. வனத்துறை அதிகாரிகள் ஆதரவோடு மரங்கள் கடத்தப்படுவதாக கூறப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கக்கூடிய அழகிய யூகா பிலமென்டோச மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கள்ளிச்செடி வகைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த செடிகளிலிருந்து வெள்ளை மற்றும் இளம் பழுப்பு நிறத்தில் பூக்கும் மலர்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் வீராட்டிப்பத்து பகுதியில் உள்ள பழைய பைக்குகள் விற்பனை செய்யும் கடைக்கு மாமூல் கேட்டு வந்த இருவர் ஊழியரை மிரட்டி இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றனர். கடையில் இருந்த சாவியை எடுத்து மர்ம நபர்கள் பல்சர் பைக்கினை திருடிச் சென்ற CCTV காட்சிகள் வெளியான நிலையில் இது தொடர்பாக SS காலனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் பகுதியில் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக மனைவியை கொன்ற கணவரை போலீசார் கைது செய்தனர். கட்டட தொழிலாளியான சுரேஷ் என்பவருக்கு திருமணமாகி 13 ஆண்டுகளாகும் நிலையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததால் மதுபோதையில் வந்த சுரேஷ் மனைவி இந்துமதியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் உள்ள கயிறு தயாரிக்கும் ஆலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ அப்பகுதியில் குவித்து வைக்கப்பட்டிருந்த தேங்காய் நாரில் பற்றி கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களுடன் இணைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திருட்டு நகைகளை வாங்கி உருக்கிய புகாரில் 3 பேரை ஈரோடு போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றதை கண்டித்து நகைக்கடை உரிமையாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மேலரத வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற போலீசாரிடமும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் குடிநீர் பணிக்காக பள்ளம் தோண்டிய போது வயர்கள் துண்டானதால் 2 நாட்களாக BSNL வாடிக்கையாளர்கள் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனால் மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் BSNL சேவை துண்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விரைவில் இந்த பிரச்சினை சரி செய்யப்படும் என BSNL அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பத்தூரில் உறவினரின் திருமணத்திற்கு வந்த பெண் தவறவிட்ட 7 சவரன் தங்கச் சங்கிலியை மீட்டு தந்த போலீசாருக்கு மக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. முத்துலட்சுமி என்ற பெண் போலீசில் அளித்த புகாரின் பேரில் சாலையில் தவறவிடப்பட்ட நகையை எடுத்து வைத்திருந்தவரிடமிருந்து மீட்டு திருப்பத்தூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாபன் அப்பெண்ணிடம் வழங்கினார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வீட்டு லீஸுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வீட்டின் உரிமையாளர் திரும்ப தர மறுத்ததால் பெண் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். 450,000 ரூபாய் பணத்தை திருப்பி கேட்டதால் வீட்டின் உரிமையாளர் 4 நாட்களாக மின்சாரத்தை துண்டித்ததாகவும் இதனால் கை குழந்தையுடன் அவதிப்பட்டு வருவதாக கூறிய பெண் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். பிரான்ஸ் விடுதலை தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் வண்ண விளக்குகளை கைகளில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அம்மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்த ஊர்வலம் டூப்ளெக்ஸ் சிலையிலிருந்து தலைமைச் செயலகம் பகுதியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் அருகே நிறைவு பெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த புதுத்தோட்டம் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் 2 காட்டு யானைகள் உலா வந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வால்பாறை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் உலவிய இந்த 2 காட்டு யானைகளிடம் சிக்காமல் அவ்வழியே வந்த 2 இருசக்கர வாகன ஓட்டிகள் மயிழையில் உயிர் தப்பிய நிலையில் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் கோட்டூரில் நடைபெற்ற பாரம்பரிய நெல் திருவிழாவில் 47 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் நேரில் கண்டுகளித்தனர். பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கும் முயற்சியாக இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் கூட்டுக் குடிநீரை முறையாக விநியோகம் செய்ய வேண்டி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். வழுதலைக்குடி கிராமத்தில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக கொள்ளிடம் கூட்டுக் குடிநீர் வரவில்லை என கூறப்படும் நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை மந்தவள்ளி அருகே ரயில் முன்பு பாய்ந்து காவலர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பணிச்சுமை காரணமா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நாவப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விமல்ராஜ் சென்னை மாநகர ஆயுதப்படையில் கடந்த 2022 இரண்டாம் நிலை காவலராக பணியில் சேர்ந்து பணியாற்றி வந்தார். பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி வந்த சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த கர்ப்பிணிக்கு ரயிலிலேயே குழந்தை பிறந்தது. மஜாகர் என்பவரது மனைவி மேதா காத்தூன் என்கிற நிறைமாத கர்ப்பிணிக்கு பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது பிரசவ வலி ஏற்பட்டு ரயிலிலேயே குழந்தை பிறந்தது. இதையடுத்து இருவரும் எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நெல்லையில் புறநகர் பேருந்துகள் நிற்காத பேருந்து நிறுத்தத்துக்கு திமுக கவுன்சிலர் வாழிமரம் கட்டி மேளத்தாளத்துடன் விழா எடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சமாதானபுரம் அருகே உள்ள ராம்பாப்புலர் பேருந்து நிறுத்தத்தில் அரசு புறநகர் பேருந்துகள் நின்று செல்ல 2022 உத்தரவிடப்பட்டது. ஆனால் இதுவரை பேருந்துகள் நிற்பதில்லை என்று கூறப்படுகிறது.
சீனாவின் தெற்கு துறைமுகமான ஜான்ஜியாங்குக்கு ரஷ்யாவின் 2 போர் கப்பல்கள் வந்து சேர்ந்தன. சீன கடற்படையுடன் சேர்ந்து இந்த ரஷ்ய கப்பல்கள் கூட்டு ராணுவ ஒத்திகைகளை நடத்தும் என ரஷ்யாவின் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துறைமுகத்திற்கு வந்த ரஷ்ய கப்பல்களை சீன படகுகளில் வந்த கடற்படையினர் வரவேற்றனர். அபுதாபியில் இந்திய தூதரகத்தின் பெயரில் போலியான இமெயில் அனுப்பி மோசடி சம்பவம் நடப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் indian_emb@outlook.com என்ற போலி முகவரி மூலம் வேலை தேடி வரும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பணம் செலுத்தி ஏமாற்றம் அடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவின் சாலையில் பேரணியாக சென்ற பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மெச்சோடாவுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இங்கு ஜூலை 28 தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்நாட்டின் தற்போதைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பிரச்சார மேடையில் நடனமாடி ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தினார். பிரேசிலில் மனைவியின் இன்ஸ்டாகிராம் போஸ்டை வைத்து போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடையவரை போலீசார் கைது செய்தனர். 2 ஆண்டுகளுக்கு மேலாக ரொனால்ட் ரோலாண்ட் என்பவர் போலீசில் சிக்காமல் இருந்த நிலையில் கடற்கரையில் கணவருடன் எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் மனைவி பகிர்ந்ததால் அதன் மூலம் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து போலீசார் கைது செய்தனர். கடந்த 2002 நடிகர் மனோஜ் நடிப்பில் வெளியான வருஷமல்லா வசந்தம் படத்தின் இயக்குநர் ரவிசங்கர் சென்னை கே நகரில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இவர் எங்கே அந்த வெண்ணிலா, சூரிய வம்சம் திரைப்படத்தில் வரும் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாடல்களையும் இவர் எழுதியது குறிப்பிடத்தக்கது. இளையராஜாவின் மியூசிக் மெட்ரோ மேஜிக் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ரசிகர்களுக்காக மெட்ரோ ரயில் நிர்வாகம் கட்டணமில்லா சேவையை வழங்க உள்ளது. இன்று சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் வைத்திருக்கும் ரசிகர்கள் மெட்ரோ ரயிலில் கட்டணமில்லாமல் சென்று வரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் சென்டரில் நடைபெற்ற தொழிலதிபர் முகேஷ் அம்பானி இல்ல மனவிழாவில் பாலிவுட்டிலிருந்து கோலிவுட் வரை ஏராளமான திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர். நடிகைகள் ஜாக்குலின் பெர்னாண்டஸ், குஷி கபூர், ஜான்வி கபூர் உள்ளிட்ட நடிகைகள் விதவிதமான உடைகள் அணிந்து வந்து அங்கிருந்த அனைவரையும் வெகுவாக கவர்ந்தனர். தங்க நிற சேலையில் ஜொலிக்கும் நடிகை நயன்தாராவின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் ரசிகர்களை கவர்ந்து வருகின்றன. மும்பையில் நடைபெற்ற ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமண விழாவில் கணவர் விக்னேஷ் சிவனுடன் பங்கேற்ற நயன்தாரா அங்கு கணவருடன் எடுத்த ரொமான்டிக் புகைப்படங்கள் மற்றும் தனது சோலோ கிளிக்ஸுகளை இணையத்தில் பகிர்ந்துள்ளார். நடிகர் யோகி பாபு நடித்துள்ள போட் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சிம்புதேவன் இயக்கத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படம் August 2 வெளியாக உள்ளதாக படக்குழுவினர் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். ஆர் கண்ணன் இயக்கத்தில் சரண் நாயகனாக நடிக்கும் இவன் தந்திரன் 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதனை தள்ளி போகாதே, இவன் தந்திரன், காசேதான், கடவுளடா உள்ளிட்ட படங்களை தயாரித்த மசாலா பிக்சர்ஸ் தயாரிக்கும் நிலையில் சமுத்திரக்கணி, தம்பி ராமையா, ரெடின் கிங்ஸ்லே, ஆடுகளும் நரேன் மற்றும் பல முக்கிய நடிகர் நடிகைகள் நடிக்கிறார்கள். தெலுங்கு சினிமாவின் நடிகர் நடிகைகள் குறித்து அவதூறு கருத்துகள் வெளியிட்ட 5 யூடியூப் சேனல்களை புகாரின் பேரில் காவல்துறை முடக்கியுள்ளது. ஜஸ்ட் வாட்ச் BBB, ட்ரோல்ஸ் ராஜா, பச்சினா லலித், ஹைதராபாத் குராடு மற்றும் XYZ Edits Not 7 என்ற 5 சேனல்கள் முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் நடவடிக்கை தொடரும் என தெலுங்கு திரையுலக சங்கமான MAA அமைப்பு எச்சரித்திருக்கிறது. கமல்ஹாசனின் இந்தியன் 2 படத்தை அவரது தீவிர ரசிகரும் இயக்குநருமான லோகேஷ் கனகராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் புகழ்ந்து பாராட்டியுள்ளார். கமலின் கடுமையான உழைப்புக்கு இந்தியன் 2 படம் ஒரு சான்று. பிரம்மாண்டமாக படத்தை எடுத்த இயக்குநர் சங்கர் பாராட்டுக்குரியவர் மற்றும் அனிருத்தின் பின்னணி இசை சிலிர்க்க வைப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்தியன் 3 வரும் வரை காத்திருக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜிம்பாப்வேவிற்கு எதிரான T20 தொடரை இந்தியா அணி கைப்பற்றியுள்ளது. 4வது T20 ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன்கள் அடித்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் சுப்மன் கில்லும் ஜெய்ஸ்வாலும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த 15.2 ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி இலக்கை கடந்து இந்திய அணி அபார வெற்றி பெற்றது.
இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக ரோஹித்தை நியமித்தது நான் என்பதை எல்லோரும் மறந்துவிட்டார்கள் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன்னாள் தலைவர் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். அப்போது தன்னை பலரும் விமர்சித்தனர். ஆனால் இப்போது ரோஹித் தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது என்றார். T20 கிரிக்கெட் வரலாற்றில் 150+ ரன்கள் இலக்கை விக்கெட் இழப்பின்றி சேசிங் செய்த அணிகளின் சாதனை பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஜிம்பாப்வே அணியுடன் T20 தொடரின் 4வது போட்டியில் 152 ரன்கள் என்ற இலக்குடன் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக களமிறங்கிய இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 153 ரன்கள் எடுத்து சாதனை படைத்தது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் விளையாட இங்கிலாந்து வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு பதிலாக மாற்று வீரர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். முதல் டெஸ்ட் போட்டியுடன் இங்கிலாந்து அணி வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஓய்வு பெற்றதை அடுத்து அவருக்கு பதிலாக மார்க்வுட் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2வது டெஸ்ட் போட்டி வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டுவில் உள்ள ஆதீன மிளகி ஐயனார் கோவிலில் புரவி எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட புரவிகளை மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தோளில் சுமந்தபடி ஊர்வலமாக எடுத்துச் சென்றதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி விநாயகர், முருகன் மற்றும் முத்துமாரியம்மன் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாட்டு வண்டியில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சரஸ்வதி, லட்சுமி உள்ளிட்ட சுவாமிகள் போல் தத்ரூபமாக வேடமணிந்து ஊர்வலமாக சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர். மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் நடைபெறும் ஆடிப்பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. 2024 ஆண்டின் விபத்துக்கான கிராஷ் டெஸ்டில் மாருதி சுசுகி நிறுவனத்தின் ஷிஃப்ட் கார் 3 நட்சத்திர மதிப்பீடு பெற்றது. இந்த கார் வயது வந்தோர் பாதுகாப்பில் 67%, குழந்தைகள் பாதுகாப்பில் 65% மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சாலை பயனாளிகளுக்கு 76% மதிப்பெண்களும் பெற்றுள்ளது. மஹேந்திராவின் எக்ஸ்யூவி 3XO-வின் மிட் மற்றும் டாப் இன் மாடல்கள் விரைவில் இந்தியாவில் விற்பனை செய்யப்பட உள்ளன. இதில் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 1.5 லிட்டர் டீசல் என்ஜின் வழங்கப்படுவதுடன் காரின் பின்புறத்தில் LED லைட் பர் மற்றும் டெயில் லேம்புகள் உள்ளன. மேலும் இதன் விலை 7,49,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. போக்கோ M6+ 5G ஸ்மார்ட் போன் விரைவில் இந்தியாவில் விற்பனைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் M6 5G போனை அறிமுகம் செய்த நிலையில் புதிதாக வெளிவர உள்ள M6+ 5G 6GB ரேம் செல்போன் 13,999 ரூபாய்க்கும் 8GB ரேம் போன் 14,999 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.